வெல்கம் டு பொள்ளாச்சி கிராமத்து சமையல் அண்டு விலாகில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக சாஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்பவுமே ஈஸி, டேஸ்ட் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் வச்சு தான் நம்ம வந்து சில்லி போட போகிறோம். இப்போ வந்து இதை பொடுசு பொடுசாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கடையில் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போடக்கூடாது, சுடு தண்ணி வச்சு கீழே இறக்கி அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்கி விட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்மூத் ஆயிரும். நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வேணும், அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த சுடுதண்ணி வந்து நல்லா சின்ன சின்ன பபுள்ஸ் வர்ற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து இதில் நம்ம காலிஃப்ளவரை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியிலிருந்து காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், அது நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். நம்ம இப்போ 5 நிமிஷம் இது ஊறுறக்குள்ள நம்ம வந்து இதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன், 4 ஸ்பூன் வந்து மைதா. மைதா இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளரவை 4 ஸ்பூன் போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரிசி மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து, இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி விட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக போயிடக்கூடாது. இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சாச்சு. இனி வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை வந்து இதில் போட்டு இன்னும் நல்லா பரட்டி எடுத்துடலாம். இது வந்து 3 நிமிஷம் ஊறணும். இப்போ இது 3 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ தண்ணி வடித்து இந்த காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்குறோம். இதை வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா காலிஃப்ளவரில் பிடிச்சிடணும், அந்த மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பேஸ்டில் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டோம். இனி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இனி வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இனி வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இனி வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக சில்லி வந்து பொரிச்சு எடுத்துச்சு. இனி வந்து இப்படியே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம வந்து இப்படியே சாப்பிட போகிறதில்ல, இதை விட இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். அது எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஃப்ரை கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி இதை போட்டு அதுக்குள்ளே ஒரு வறுத்து வறுத்து எடுத்துடலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சில்லி இருக்குது. இப்போ நம்ம இதை வறுத்துடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். இந்த எண்ணெய் மிதமான சூட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு வந்து கருகாமல் பார்த்துக்கணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துருக்குறேன். இதையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து எண்ணெயில் இந்த எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் எண்ணெயில் வந்து இந்த பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை வந்து இது கூட சேர்க்க போகிறேன். இப்போ 1/5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். அப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இனி வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சில்லியில் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இனி வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சில்லியை சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் இந்த சில்லியும் ஒன்றா சேர்கிற மாதிரி ஒரு கலக்கு கலக்கிக்கலாம். இப்போ சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் சில்லி இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து இதை நம்ம சூப்பராக காரமாக சாப்பிட்றலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கூடவே கிளிக் பண்ணிடுங்க. பாய்.